Hi hello friends, நான் உங்க கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்குது கிஷோர் பிளே ரூம். இந்த வீடியோ நம்ம சேனலோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வீடியோ. எதுக்குன்னா இதுதான் நம்ம சேனலோட 100th வீடியோ. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இருந்து தான் நம்ம சேனல்ல ரெவென்யூ வர போகுது. அதாவது சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம சேனலோட ட்ரேட்மார்க் வீடியோவான கதைகளிலே ஆயிருக்கிறது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த சந்தோஷத்தோட நம்ம இந்த வார கதைகளில பார்க்க போற கேமோட ஸ்டோரி எதுனா Assassin's Creed 2. என்ன Assassin's Creed 2வா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்யூனிட்டி டேப்பில் மாஃபியா டெஃபினிட்டிவ் எடிஷன் தான் வின் பண்ணிச்சு இந்த வாரம் கதைகளில். இருந்தாலும் நான் இந்த Assassin's Creed 2 ஸ்டோரியை போடுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர், அவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவர் இப்போ தான் க்ரோ ஆகிட்டு வராரு. அவர் சேனல்லையும் நிறைய பேர் மாஃபியா டெஃபினிட்டிவ் எடிஷனாக கேட்டதுதான் தான் சொல்லியிருந்தார். அதனாலேயே அவர் 2 weeks முன்னாடி இருந்தே அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நம்மள்ட்ட அவர் ரிக்வஸ்ட்டை கேட்டுக்கிட்டாரு, மாஃபியா டெஃபினிவ் எடிஷன் ஸ்டோரியை நம்ம போட்டால் அவரோட வியூஸ்க்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஸ்மால் யூடியூபர்ஸோட வீடியோக்கு யூடியூப் சப்போர்ட் பண்ணாது. ஆனால் நம்ம கேமிங் கம்யூனிட்டியோட நோக்கமே தமிழ் கேமர்ஸை ஒன்று சேர்க்கறது தான். அதான் அவருக்கு காம்படிட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு மாஃபியாவோட கேம் ஸ்டோரியே பண்ணலை. பட் ஓட் போட்ட எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நான் பண்ணது தப்புன்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிடுறேன். அண்ட் அவரோட வீடியோவை புதன்கிழமை அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அவரோட சேனல் லிங்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். கேமிங் கம்யூனிட்டியவே அதிர வச்ச அல்டிமேட் ஸ்டோரி லைன் உள்ள கதையை தான் Assassin's Creed 2. அந்த கேமோட ஸ்டோரியை பார்க்க முன்னாடி சேனலுக்கு நீங்கள் நியூக்கம்பர்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. Assassin's Creed 2 2009ல் Ubisoft மாடரேட்னால தயாரிக்கப்பட்ட ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமை முதல்ல PlayStation அண்ட் Xbox 360க்கு தான் ரிலீஸ் செய்யப்பட்டது. தென் 2010ல் தான் பிசிக்கு ரிலீஸ் செய்யப்பட்டது. இருந்தாலும் வெளிவந்த ஒரு வருஷத்திலேயே சவுண்ட், ஆர்ட் ஒர்க்னு ஏகப்பட்ட பிரிவுகளில் அவார்ட்ஸ் வாங்கிருச்சு. மேலும் கேம் ஆஃப் த இயரும் இந்த கேம் தான். இத்தனை அவார்ட்ஸுக்கான ஒரே மெயின் ரீசன் ஏஷியோ ஆடிட்டோரி த ஃபிரான்சி தான். இந்த ஒரு புரோட்டோகனிஸ்டோட வடிவமைப்பு தான் 10 வருடங்கள் தாண்டியும் Assassin's Creed கேமுகள் உயிரோடு இருக்க காரணம். அப்பேற்பட்ட கேரக்டர் கூடவே பயணிப்போம் வாங்க. கேமோட தொடக்கத்தில் டெஸ்மண்ட் மைல்ஸ் கடந்த காலத்துக்கு நினைவுகளை கனவு மூலமாக அனுப்புகிற அனிமஸுங்கிற மினிஷின்லேருந்து எந்திக்கிறான். அவர் எந்திக்கும் போதே ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருக்கார். அப்போ அங்கே வந்த லூசிங்கிற பொண்ணு சீக்கிரமாக அனிமஸுக்குள்ளே போ, நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல டெஸ்மண்ட் மைல்ஸும் மறுபடியும் அனிமஸுக்குள்ளே போகிறாரு. அங்கே தான் நம்ம ஏஷியோ ஆடிட்டோரி த ஃபிரான்ஸே பிறக்கிறாரு. உடனே லூசி டெஸ்மண்டை அனிமஸ்லேருந்து வெளியே எடுத்துடுறா. இந்த டீட்டெயில்ஸ் போதும்னு சொல்லி அவங்க இருந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா அது டெம்ப்ளர்ஸோட பிளேஸ். Assassin's Creedோட DNA உள்ளவங்களை மூலமாக Apple of Edenனை கைப்பற்றி உலகத்தால் நினைக்கிற திட்டத்துக்கு எதிராக தான் நம்ம லூசியும் ஏஷியோவும் கலையறங்கியிருக்கிறாங்க. மேலும் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு 2 பேரும் ஒரு வேர் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே சான் அண்ட் ரபைக்கான்னு 2 பேர் மீட் பண்ணுறாங்க. அவங்க அந்த Apple of Edenனை கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும், ஸோ நீ அனிமஸுக்குள்ளே போய் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்ன டெஸ்மண்ட் அப்புறம் ஒத்துக்கிறாரு. அனிமஸுக்குள்ளே போன உடனே ரொம்பவே யங்கான வளர்ந்த ஏஷியோட நினைவுகளில் இருக்கார். ஊதாரித்தனமாக வீட்டுக்கடங்காத ரொமான்டிக் பாயாக ஏஷியோ இருக்கார். கரெக்டாக அனிமஸுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ஈடுபடுறாரு ஏஷியோ. வெற்றி நமதே நமதே நண்பர்களே, அமைதியா இருங்க நண்பர்களே, அமைதியா இருங்க. நன்றி. நம்ம இந்த இடத்துல எதுக்காக கூட இருக்கோம்னா என்னோட குடும்பத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். அதை கெடுக்கிற வகையில் அந்த பேசியவன் நடந்துக்கிறான். அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். உன்னோட கூட்டத்தை கூட்டிட்டு ஓடி போயிரு. ஹேய், நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உன்னை இங்க பார்த்ததுல சந்தோஷம். பேசியோ குடும்பத்துக்கு அடுத்தவங்களை குறை சொல்லி நான் பழக்கம் போல. உங்க குடும்பத்தை கேடு கட்டத்தனமா காட்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன ஹேண்டில் பண்ண பயந்துக்கிட்டு உன் தங்கச்சி கிட்ட கேட்டு பாரு, நான் இப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு அவ உனக்கு சொல்லுவா. அவனை சாவடிங்கடா. நடந்த சண்டையில் வின் பண்ணிடுறாரு. தென் அவரோட வீட்டுக்கு அண்ணன் கூடவே போகிறாரு. அண்ட் அவருக்கு ஒரு தம்பி தங்கச்சின்னு வீட்டில் மொத்தம் 5 பேர். பேங்கர் ஃபேமிலினால கொஞ்சம் பணக்காரங்க தான். வீட்டுக்கு போன உடனே ஏசியோட அம்மா ஒரு பெயிண்டிங் வாங்க ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் தான் லியோனார்டோ டா வின்சி. இந்த கேமில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறவரும் அவர் தான். இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஏசியோ ஃபேமிலியில இருந்த ஆம்பளைங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏசியோ அங்கே இல்லாததுனால அவர் மட்டும் தப்பிச்சிடுறாரு. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க ஜெயிலோட வால்ல ஏறி அவரோட அப்பாவை சந்திக்கிறாரு. அவரோட அப்பா அவர்கிட்ட வீட்டில் என்னோட ரூமில் ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும், அதில் ஒரு பெட்டி இருக்கும், பெட்டிக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கோ, மேலும் அதில் இருக்கிற டாக்குமெண்ட்டை ரொபர்ட்டோ கிட்ட கொடுத்துரு, அப்போ தான் நாங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்ல ஏசியாவும் பெட்டியை திறந்து பார்க்குறான். பெட்டிக்குள்ள ஒரு ஏன்ஷியன் ட்ரெஸ் இருக்கு, அதை வேர் பண்ணிக்கிறான். மேலும் அதில் உடஞ்ச பிளேட் அண்ட் கையுறையும் இருக்குது. அது கூட ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்குது. அப்பா சொன்ன மாதிரியே டாக்குமெண்ட்டை ரொபர்ட்டோ கிட்ட ஏசியோ ஒப்படைக்கிறாரு. பட் ரொபர்ட்டோ நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறான். அவனோட வீட்டில் உள்ள 3 ஆம்பளைங்களையும் தூக்கில் தொங்க விட்டுறான். நம்ம காண்டான ஏசியோ ரொபர்ட்டோவை கொல்ல போகிறான். பட் ட்ரைனிங் எதுவுமே இல்லாததுனால ஒரு சில அடி வாங்கி அங்கிருந்து ஓடிடுறான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஏசியோட வீட்டில் வேலைக்காரி அவளோட சிஸ்டர் வீட்டில் தங்கச்சியையும் அம்மாவையும் மறைச்சி வச்சுக்கிறதா சொல்கிறா. தென் அவங்கள தேடி போகும்போது பவுலான்னு ஒருத்தி சந்திக்கிறான். அவளும் ஒரு அசசன் தான். பட் லேட்டராக தான் ரிவீல் பண்ணுவாங்க. அவள் ஏசியாவுக்கு ஒரு சில அசசன் கிரீட் வித்தைகளான மறைஞ்சி தாக்குதல், செல்ஃப் பேஸ் அபிலிட்டியினை டீச் பண்ணுவா. மேலும் அப்பா ரூமில் இருந்த உடஞ்ச ஹிட் அண்ட் பிளேடை லியோனார்டோ டா வின்சியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவான். தென் பவுலா சொல்லி தந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரொபர்ட்டோவை போட்டு தள்ளிடுறான். சிட்டியில் பெரிய கையை போட்டு தள்ளனால தேடப்படுற குற்றவாளியாக மாறிடுறான். ஸோ ஃபேமிலியே அவனோட அங்கிள் ஊருக்கு போகிறதா முடிவெடுத்துடுறாங்க. போகிற வழியில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அடி வாங்கின கேங் லீடர் பேசோ கையில் ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ண வாரான். கரெக்டான டைமில் ஏசியாவோட அங்கிள் மேரியை வந்து ஏசியாவையும் ஃபேமிலியும் காப்பாற்றிடுறாரு. பேசியோவை அங்கேருந்து ஓடிடுறான். மேரியும் ஒரு அசசன் தான். தென் அவனோட அங்கிள் ஏகப்பட்ட வித்தியை ஏசியோவுக்கு கற்று கொடுக்குறான். பேசியோ ஒரு டெம்ப்ளர், நம்மளாம் அசசன், அவங்க நமக்கு ரொம்ப நாளாக தொல்லை கொடுக்குறாங்க, ஸோ அவங்கள நீ தான் கொல்லணும். இல்லை ஏசியோ நம்ம டெஸ்மன் மாதிரியே இது என்னோட வேலை இல்லைன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறான். பட் ஃபேமிலியை மேரியோ ரெஸ்கியூ பண்ணதுனால ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். தென் ஒரு கோட்டையில் எல்லா டெம்ப்ளர்ஸும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோட்டையை அட்டாக் பண்ண போகும்போது விஷயம் தெரிஞ்ச எல்லா டெம்ப்ளர்ஸும் ஓடிடுறாங்க. நம்ம பேசியோவோட கேங் மட்டும் நாங்கள் அவங்கள கொண்டுட்டாம விட மாட்டோம்னு இருக்காங்க. பட் நம்ம ஏசியோ பேசியோவை குத்தி கொண்டுடுறாரு. ஆனால் மேரியோ இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். தென் ரெஸ்ட் இன் பீஸுங்கிற ஒரு ஐகானிக் வார்த்தையை ஏசியோ படிக்கிறாரு. தனக்கு தொல்லை கொடுத்தவங்கள ஏசியோ அழிச்சிட்டதுனால மேரியோ ரொம்பவே சந்தோஷமாகிறாரு. அவரோட வீட்டில் இருந்த ஒரு விஷயத்தை ஏசியோ கிட்ட காட்டுறாரு. அதாவது கோடெக்ஸ் பேஜஸ் 24 கோடெக்ஸ் பேஜஸையும் டெம்ப்ளஸ் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ஆப்பிள் ஆஃப் ஈடன் ஒன்று கிடைக்கும்னு சொல்கிறாரு. டெம்ப்ளர்ஸ் கண்டுபிடிச்சா நாச வேலைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்க முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சில பேஜஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது, அதையும் நீ திரும்ப எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல அதை தேடி போகிறாரு. போகும்போதே வால்பேங்கிற இன்னொரு அசசியனை சந்திக்கிறாரு. அவர் இப்படி டெம்ப்ளர்ஸ்லாம் இன்னொரு இடத்துல கேங்காக மீட் பண்ண போகிறாங்க, அங்கே போனால் இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு சொல்ல ஏசியாவும் அங்கே போகிறாரு. அங்கே தான் ஸ்டோரியோட மெயின் வில்லனான ரோட்ரிகோ காட்டுறாங்க. ரோட்ரிகோ கீழே 5-6 டெம்ப்ளர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி எல்லாரும் பவர்ஸில் இருக்கிறவங்க தான். பட் வாட்டிகன் சிட்டியில் தலைவனான மெடிச்சுங்கிறவனை போட்டு தள்ளிட்டு சிட்டியவே டேக் ஓவர் பண்ண பிளான் போடுறாங்க. பட் நம்ம ஏசியோ மெடிச்சியை காப்பாற்ற போறாரு. பட் அவங்க ட்வின்ஸ், ஒருத்தர் இறந்துடுறாரு, இன்னொருத்தர் ரத்த காயத்தோட ஏஷியோ ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. ரெஸ்கியூ பண்ணதுக்கு கைமாறா மெடிச்சி பிரான்சிஸ்கோன்னு ஒரு டெம்பிளரோட டீட்டெயில்ஸை கொடுக்குறாரு. ஏஷியாவும் பிரான்சிஸ்கோவை தேடி கொன்றாரு. மேலும் அவனோட பாடியை ஹேங் பண்ணிடுறாரு. எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னா, இன்னொரு மெயின் டெம்ப்ளரான ஜேக்கப்பை பயன்படுத்தி அவன்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணதான் ஏஷியா நினைச்ச மாதிரியே அவன் பயந்துடுறான். பயந்து போய் லீடரான ரோட்ரிகோவை, நான் ரொம்ப பயந்துடுறேன், நான் டெம்ப்ளர் ஆகிறதுக்கே தகுதி இல்லாதவன்னு சொல்கிறான். ரோட்ரிகோவும் ஆமாம் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கத்தியை வச்சு கொன்னுடுறான் அவனை. அவன் மூலமாக க்ளூ ஏதாவது கிடைக்கும்னு இருந்த ஏஷியோ ஏமாந்துடுறான். அண்ட் ஆல்சோ ஏஷியாவையும் அவங்க பிடிச்சிடுறாங்க. உயிரோட விட்டா உங்களை உயிரோட விடுறேன். யாரு நீயா? ஏஷியோ எப்படியோ தப்பிச்சிடறான். பட் அந்த டைமில் ஏஷியோ கிட்ட க்ளூ எதுவுமே இல்லை. சடனாக மேரியோ ரோட்ரிகோ வெனிஸில் தான் இருக்கான்னு சொல்ல ஏஷியோவும் லியோனார்டோ டா வின்சி கூட சேர்ந்து வெனிஸுக்கு போகிறான். அங்கே போனால் அப்புறமா தான் தெரிய வருது ரோட்ரிகோ கீழே 10க்கும் மேலே டெம்ப்ளர்ஸ் இருக்கிறது. ஏஷியோ ஒவ்வொரு டெம்ப்ளராக கில் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் 10 years முடியுது அவரோட அப்பா இறந்து. இங்கே தான் இருக்கே ஏஷியோ, எதுக்கு சீரியஸாக இருக்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே. உண்மையாவா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது சந்தோஷமான விஷயம் தானே. உண்மையாவா? என்னோட அப்பாவும் சகோதரர்களும் இறந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா நான் குற்ற உணர்ச்சியில தான் வாழ்ந்துட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு டைமில் மீதி இருக்கிற டெம்பர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ப்ராஃபிட்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது ஏஷியோ கேட்குறான். ப்ராஃபிட்னா என்னென்னா, ஆப்பிள் ஆஃப் ஈடனை கையாளுற ஒரே ஒரு ஆள், எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஸோ யார் அதுன்னு அசாசியன்ஸ் தேடுறாங்க. இந்த டைமில் ரோட்ரிகோ கிட்ட ஒரு ஆப்பிள் ஆஃப் ஈடன் கிடைக்குது. ஏஷியா ஒரு சிப்பாய் மாதிரி வேஷம் போட்டுட்டு ப்ராஃபிட்டை தேடி போகிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த ஆப்பிள் ஆஃப் ஈடனையும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஈடனை ரோட்ரிகோ கிட்ட சரண்டர் பண்ணும்போது தான் ரோட்ரிகோ தான் அந்த ப்ராஃபிட்னுங்கிற விஷயம் தெரிய வருது. ரோட்ரிகோ ஏஷியாவை தாக்க வர டைமில் சடனாக ஏஷியாவுக்கு ட்ரெயின் பண்ண எல்லா அசாசின்ஸும் வந்துடுறாங்க. வந்து ரோட்ரிகோவை அடைச்சி துரத்திடுறாங்க. மேலும் ஏஷியா கிட்ட, நீ தான் உண்மையான ப்ராஃபிட், உனக்கு தான் இந்த ஆப்பிள் ஆஃப் ஈடனை எடுக்க எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தீமைகளை அளிக்க இருட்டில் வாழ்பவர்கள் நாம். இது நம்ம முன்னோர்கள் சொன்ன வரிகள். நம்மளோட இயக்கத்தோட இதயமாக இதுதான் இருக்குது. சாதாரண மனுஷங்க கண்மூடுத்தனமா உண்மைக்கு முன்னாடி போகிறாங்க. ஆனால் எதுவுமே உலகத்தில் உண்மை இல்லை. சாதாரண மனுஷங்க சட்டத்தால் கட்டுப்பட்டவங்க. ஆனால் நமக்கு தடைகள் எதுவும் கிடையாது. நாம் இருட்டிலேயே வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறவங்க. நாம் தான் உலகத்துல நாம நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியில இருந்து சில நேரம் தவறி இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம குறிக்கோள் மாறவே இல்லை. எங்க கூட சேர தயாரா இருக்கியா? ஆமா. இது கொஞ்ச நேரத்துக்கு தான் வலிக்கும் நண்பா. நம்ம கடக்க போகிற பாதையை விட கம்மியா தான் வலிக்கும். நல்லுறவு ஏஷியோ, நீ இப்போ எங்குள்ள ஒருத்தன் வா, நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. தென் அந்த ஆப்பிள் ஆஃப் ஈடனை ஒரு சேஃபான பிளேஸில் வைக்கணும். ஸோ கேட்ரினான்னு ஒரு லேடியை தேடி போகிறாங்க. அவள்கிட்ட ஒரு கோட்டை இருக்குது, அதில் ஈடனை வச்சுக்கலாம்னு சொல்லி அவள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவள் சேஃபாக தான் வச்சுருப்பா. பட் அந்த ஊரில் டெக்கோ பிரதர்ஸ்னு 2 பேர் இருக்காங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவங்க கேத்ரினாவோட குழந்தைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏசியோ கொண்டு வந்து அந்த பொருளை கேட்காங்க. அது ஆப்பிள் ஆஃப் ஈடனுங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கேத்ரினா பசங்களை கொண்டாலும் ஈடனை தர முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் நம்ம ஏசியோ ரிஸ்க் எடுத்து அவளோட குழந்தைகளை காப்பாற்ற போகிறாரு. ஃபர்ஸ்ட் டெக்கோ பிரதரை கொண்டுடுறாரு. செகண்ட் ஒருத்தனை கில் பண்ணும்போது அவன் திரும்பி ஏசியோவை குத்திடுறான். ஏசியோ அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. அண்ட் அவரோட கையில் இருந்த ஈடனும் உருண்டு விழுந்துருது. அந்த இடத்துல ஃபுல் பிளாக்காக ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் அந்த ஈடனை எடுத்துடுறத பார்க்குறான். அண்ட் அவனோட கையில் லாஸ்ட் விரல் இல்லாததையும் பார்க்கும்போதே மயங்கி விழுந்துடுறாரு. ஒரு சில வாரங்கள் கழித்து கண்ணம் துறக்கிற ஏசியோ கேத்ரினாவை பார்க்குறாரு. அவர் ஆள் பார்க்கவே தாடி கீடிலாம் வளர்ந்து ஆளே மாறி போயிருந்ததை தான் சொல்லணும். தென் பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தவர் ஒரு மாங் அந்த ஈடனை வச்சு மக்கள் மனசை போய் சொல்லி கட்டுப்படுத்துகிறான்னு கேத்ரினா சொல்ல ஏசியா அவனை தேடி போகிறாரு. அங்கே ஈடனை வச்சு நிறைய பேரை கட்டுப்படுத்தி வச்சுருக்கான். ஏசியா அவனோட கையில் கத்தியை தூக்கி போட்டு ஈடனை கேப்சர் பண்ணிடுறாரு. மக்கள் எல்லாம் அவனை தூக்கி தீயில போட்டு கொல்ல போகிறாங்க. ஏசியோ எந்த ஒரு மனுஷனுக்கும் கொடூரமான சாகு வரக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய ஹிட் அண்ட் பிளேடாலேயே அவரை குத்தி கரண கொலை பண்ணிடுறாரு. தென் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அசாசின் கிரீட் யூனிவர்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை பார்க்கவே முடியாது. அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி ஓட தொடங்கினேன். நான் இப்போ இங்க நிக்கிறேன். நான் விரும்பினவங்க கொல்லப்பட்ட உடனே எனக்குள்ள கோபம் என தேய ஆரம்பிச்சது. பழி வாங்குற உணர்ச்சி தலையில பதிஞ்சுது. அது என்ன முழுசா ஆக்கிரமிச்சுது. ஆனா ஒரு மேஜிக் நடந்த மாதிரி ஒரு சில முகம் தெரியாதவங்களால என்னோட கலந்த காலத்தை ஆராய வழி கிடைச்சது. அவங்க என்னோட கேள்விகளுக்கு விடை கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன தயார் பண்ணாங்க. என்ன நானே அறிஞ்சுக்கிட. யாரும் உங்கள்கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சால்வர் என்னாலவோ மெரிச்சியோ நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. நம்மளோட பாதையை தேர்ந்தெடுக்க நம்மளுக்கு உரிமை உண்டு. யாராவது அதை பறிக்க நினைச்சா மீதி இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவுங்க. பாதையை தேர்ந்தெடுக்கிறது நமது உரிமை. எது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களோ அதான் உங்களை மனுஷனா மாத்தும். இத படிக்க எந்த ஒரு புத்தகமும் இல்லை, பாதையை காட்ட எந்த ஒரு டீச்சரும் கிடையாது. நீயே அதை தேர்ந்தெடுக்கணும். என்னைய பின்தொடராதீங்க, யாரையும் பின்தொடராதீங்க. வருஷக்கணக்காக அலைஞ்சி மிச்சம் இருக்கிற கோடக்ஸ் பேஜையும் கண்டுபிடிச்சிடுறாரு. மேரியோட கோட்டையில் அந்த எல்லா பேஜையும் வைக்கும்போது வேர்ல்டு மேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. மேப்போட சென்டர் பார்ட்டில் ரோமை குறிக்குது. அண்ட் ரோட்ரிகோ இப்போ அந்த ரோமில் தான் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சோட போப்பை கொன்னுட்டு போப்பாக இருக்கிறது தெரிய வருது. அண்ட் அவன்கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டாஃபும் இருக்கிறதா ஒரு அசசன் சொல்கிறான். மேரியோக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த ஸ்டாஃபும் மற்ற ஆப்பிள் ஆஃப் ஈடன் இருக்கிற வாலெட்டை திறக்கிற ஒரு கீ நம்மள்கிட்ட இருக்கிற பீஸ் ஆஃப் ஈடனும் ஸ்டாஃபும் தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிற ஏசியோ ரோட்ரிகோவை கொல்ல ரோமுக்கு போகிறாரு. ரோட்ரிகோவை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கொல்றாரு. பட் ரோட்ரிகோ அவனோட அந்த மேஜிக் ஸ்டாஃபை யூஸ் பண்ணி ஏசியோவை தாக்கிடுறான். ஏசியோ ஆப்பிள் ஆஃப் ஈடனோட பவரை யூஸ் பண்ணி 5 பேரை மாதிரி தாக்குவான். இருந்தாலும் அந்த ஸ்டாஃபுக்கு இன்விசிபிள் பவர் இருக்கும், ஸோ ஈஸியாக அடிச்சிருவார். அண்ட் ஆல்சோ ஏசியோவையும் கத்தியால் குத்திட்டு உள்ளே போய் வாலெட்டை ஓப்பன் பண்ண போயிடுவார். அங்கே போய் நான் தான் ப்ராஃபிட்னு சொல்லி கத்துவான். பட் வாலெட் ஓப்பனே ஆகாது. மயக்கமாக இருந்த ஏசியோ வேக்கப் ஆகி வாலெட் கிட்ட போயிடுவார். தென் அவனை அடித்து போட்டு கொல்ல போவான். ஆனால் கொல்ல மாட்டான். நான் நிறைய பேரை இதுக்காக கொன்னுட்டேன், இனியும் கொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுறான். தென் ரோட்ரிகோவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஏசியோ அந்த ஸ்டாஃபை தொட்டு நான் தான் ப்ராஃபிட்னு சொல்லும்போது அந்த வாலெட் ஓப்பன் ஆகிரும். பட் உள்ளே அவங்க நினச்ச மாதிரி மிச்சம் இருக்கிற ஆப்பிள் ஆஃப் ஈடன்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு உருவம் வந்து நாங்கள் தான் இந்த மனிதர்களை படைத்தோம், பட் அவங்க எங்களையே அழிக்க பார்த்தாங்க, பட் கடைசியாக ஜெயிச்சது இயற்கை தான். ஒவ்வொரு தடவையும் மனுஷங்க ஆப்பிள் ஆஃப் ஈடனை வச்சு எங்களை தாக்கும்போது சோலார் ஃப்ளார்னால மொத்த பிரபஞ்சத்தையும் மறு உருவாக்கம் பண்ணுறதா அந்த ப்ரொஜெக்ஷன் சொல்லுது. இன்னொரு சோலார் ஃப்ளார் வர்றதுக்கான டைம் வந்துட்டதாகவும் சொல்லுது. மேலும் இந்த விஷயத்த ஏஷியன் உன் வழியாக டெஸ்மண்ட் உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லுது. இதை கேட்ட டெஸ்மண்டுக்கு ஷாக். ஏன்னா அவன் கடந்த காலத்தில் இருக்கிற ஏஷியோவோட மெமரியை தான் ஆக்சஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மெமரி. பட் அப்போவே ப்ரெடிக்ஷன் பண்ணி இப்படி நேம சொல்கிறத நினச்சி டெஸ்மண்ட் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அண்ட் அந்த உருவமும் மறைஞ்சிருது. தென் அசாசன் கிரீட் 2 கேமும் முடிஞ்சிருது. ப்ராபப்ளி இது எண்டிங் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதோட தொடர்ச்சி அசாசன் கிரீட் பிரதர்ஹுட் அண்ட் ரெவல்யூஷன் வர போகும். அப்போ தான் இந்த சோலார் ஃப்ளாரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டெஸ்மண்டுக்கு தெரிய வரும். ஆல்மோஸ்ட் ஏசியோ லைஃப் ஃபுல்லாகவே இதை டிபெண்ட் பண்ணி தான் நகரும். ஒரு கேரக்டர் பிறந்துலேருந்து இறக்குறவரை டீட்டெயிலாக சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் தான். இதனாலேயே என்னமோ அசாசன் கிரீட் கேம் இப்போ வர வேறு லெவல் ஹைப்பில் போகுது. ஆனால் இப்போ வர அசாசன் கிரீட் அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆர்பிஜி எலிமெண்ட்லாம் வச்சு மொக்க பண்ணிடுறாங்க. அசாசன் கிரீட் பிளாக் ஃப்ளாகோட மொத்த அசாசன் கிரீட் கேமோட ஒரிஜினாலிட்டி முடிஞ்சிருதுன்னு சொல்லணும். ஆனால் நான் ஒரு கேமராக மாறினதுக்கு இந்த கேம் தான் ரொம்பவே காரணம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்னோட ஹார்ட்டோட ஏஷியோ ஸ்டோரி மிங்கிள் ஆயிடுச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் பட்டன் வழியாக சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டான பிரதர்ஹுட் பண்ணால் ஆர்வமாக இருக்கேன். பட் உங்களோட விருப்பம் இருந்தால் பண்ணுவேன். ஸோ பிரதர்ஹுட் பண்ணவா வேணாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட எஃபர்ட்டை நீங்கள் மதிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தென் நான் உங்களை வேற ஒரு அடிபொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.